சமூக போராளி மேதாபட்கர் உள்ளிட்ட நால்வரை மத்திய நரேந்திர மோடி அரசின் தூண்டுதலோடு மத்திய பிரதேச அரசு கொலை முயற்சி வழக்கில் கைது செய்திருப்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அவர்கள் அனைவரையும் எதுவித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நர்மதா அணை பாதுகாப்புக்காக, தொடர்ந்து அந்த பகுதி வாழ் மலைவாழ் மக்களுடைய பாதுகாப்புக்காக, தலித் மக்களுடைய பாதுகாப்புக்காக 32 ஆண்டுகளாக பல்வேறு விதமான அமைதி வழி அறவழி போராட்டங்கள் அங்கு நடந்தேறி வருகிறது. அதை ஒட்டி உச்சநீதிமன்றம் அங்கு வாழ்கின்ற 40,000 குடும்பங்களுக்கும் 2,00,000 மக்களுக்கும் சேர்த்து குடும்பம் ஒன்றுக்கு 80,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், அவருடைய கோரிக்கையை கனிவோடு அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருந்தோம். அந்த நிவாரணங்களை தராமல் அணையை உயர்த்தி பன்னாட்டு பணக்கார கம்பெனிகளுக்கு உதவி புரிகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கின்றன. இதை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்காமல் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு மாற்றிடங்கள் பாதுகாப்பு சூழல் ஏற்படுத்தி தராமல் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று அமைதி வழியில் அறவழியில் காந்தி சமாதியில் போராடிய மேதாபட்கர் அவர்களை அந்த காந்தி சமாதி இடத்தையே 2,000-க்கும் மேற்பட்ட காவல்துறை கொண்டு வந்து குவித்து அடித்து நொறுக்கி அவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தற்போது கொலை முயற்சி வழக்கில் பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து சமூகத்தின் மாற்றத்திற்காக, பல்வேறு மனித உரிமைகளுக்காக, விளிம்பு நில மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக, குடிசைப்பகுதி மக்களுக்காக, தலித் மக்களுக்காக சமரசம் என்று போராடுகின்ற மேதாபட்கர் அவர்களை அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதையும் அப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் இந்திய முழுவதும் இதற்கான போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வேண்டுகோள் என்பது உடனடியாக மேதாபட்கர் உள்ளிட்ட அனைவரும் எந்தவித நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். போராட்ட களத்தில் மக்கள் மீது போடப்பட்ட அனைத்து பொய் வழக்குகளும் திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். தொடர்ந்து அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களுடைய போராளிகளை சித்திரவதை செய்வதும் சமூக ஆர்வலை ஒடுக்கின்ற இந்த பாசிச நடவடிக்கையை தமிழகத்தில் இருக்கின்ற இங்கு பங்கேற்று கொண்ட அனைத்து கட்சிகளின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கு இந்திய முழுவதும் சமூக ஆர்வலர்களால் இதுபோன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நோபல் பரிசு பெற்ற அறிஞர் பெருமக்களும் விஞ்ஞானிகள் கூட இதற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்காக களத்தில் நிற்கக்கூடிய போராளிகளுடைய வேண்டுகோளை ஏற்று, தமிழகத்தில் இன்றைக்கு ஒன்று கூடி வைத்திருக்கின்ற அரசியல் கட்சி அமைப்புகளுடைய வேண்டுகோளை ஏற்று, சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசும் மத்திய பிரதேச அரசும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை காலதாமதம் ஆகும் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழ்நாட்டில் மேதாபட்கர் உள்ளிட்ட அனைவருடைய விடுதலைக்காகவும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.